மாத்தியஸ் யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பிளஸ்ஸிங் பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கம்பெனிக்கு வந்திருக்கோம். இந்த கம்பெனியில் வந்து பார்த்தோன்னா கடைக்கு தேவையான பொருட்கள், அதாவது பேக்கிங் பேக்ஸ், துணி கடைக்காக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தோன்னா எந்த எந்த மெட்டீரியல் பேக் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுறதுக்கும் இது மாதிரியான பேக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள தான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேக் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அனுப்பி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கான ஸ்டிச்சிங் மிஷின் அவங்களே வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்ப்போம், அவர் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில அதை கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். சார் நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களுடைய பேர், உங்களுடைய கம்பெனி பேர் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் சென்னையில் இருக்கிறேங்க. ஓகே. ரெட்டியேரி குளத்தூர். ஓகே. என் பேர் விக்டர். விக்டர். என்ன கம்பெனி சார் உங்கள் கம்பெனி? கம்பெனி பேர் பிளஸ்ஸிங் பாலிமர்ஸ். பிளஸ்ஸிங் பாலிமர்ஸ். என்னென்ன பொருள்லாம் நீங்கள் உற்பத்தி செய்கிறீங்க சார்? துணி கடைக்கு உண்டான கேரி பையன். ஓகே. அப்புறம் வந்து ஃபெர்டிலைசர். ஃபெர்டிலைசர். ஓகே. என்ன கேக்குறங்களோ அந்த ரெக்குயர்மென்ட்க்கு கரெக்டா நீங்க போட்டு கொடுத்துடுவீங்க. என்ன சைஸ்ல கேட்டாலும் உங்களால பண்ண முடியுங்களா? பண்ண முடியும். சோ இந்த பேக் உடைய இந்த மெட்டீரியல் பேர் என்ன சார்? இது வந்து பிபி ரஃபியா. பிபிஐ ரஃபியா. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் இது? இது வந்து சின்ன பைய 50 கிலோ கொடுத்தாங்க. இந்த பேக் 50 கிலோ தாங்கும். 25 கிலோ தான் அது நெட். ஓகே. பட் 50 கிலோ வெயிட்டே தாங்கி தூக்குனாலும் பிச்சிட்டு வராது. ஓகே. மனுஷன் இவர கையில வச்சு கிளிக்க முடியாது. கிளிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ ரெண்டு பக்கம் ஸ்டிச் பண்ணிருப்பீங்களா? ஒரு பக்கம் மட்டும் ஸ்டிச் பண்ணிருப்பீங்க? ஒரு பக்கம் தான் கீழே மேலே வந்து ஃபில் பண்ணி. ஓ, அவங்க ஃபில் பண்ணி அவங்க பேக் பண்ணிப்பாங்க. ஓகே. இது மாதிரியான இது இருக்குது. வேறு எதனா சைஸில் இருக்குங்களா? சேமியா கம்பெனிங்க. ஓ, சேமியா கம்பெனிக்கு யூஸ் பண்ணலாம். சேமியா கம்பெனி தான் கொடுக்குறேன் நான். ஓகே. மாஸ் கலெக்ஷன் மென்ஸ்வேர். ஓ, மென்ஸ்வேர் துணி கடை இது. ஆமாம். ஓகே. டபுள் சைடு பிரிண்டடும் வரும். ஆமாம் ஆமாம். என்ன கலரில் வேணுனாலும் உங்களால் பண்ண முடியுங்களா? எல்லா கலரில், 4 கலர் வரைக்கும் போடலாம். 4 கலர் வரைக்கும் போடலாம். ஆமாம். இதோட பெரிய சைஸ் வேணுனாலும் உங்களால் பண்ணி தர முடியும். பிரிண்டிங் இல்லாமல் பெரிய பெரிய பேக்கிங். ஓகே ஓகே. பெரிய பேக்குங்க. போரா பேக். சோ இந்த மெஷினரியெல்லாம் ஃபுல்லா நீங்க பண்றீங்க கரெக்ட்டுங்களா? ஒரு பேக் மட்டும் ஏதாச்சும் ஓட்டி காட்ட முடியுங்களா? ஓகே, வர சொல்லுங்க. இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்சுவலா இது ஓபனா இருக்குதுங்களா? இந்த பக்கம் ஓபன், இந்த பக்கம் ஓபன். ஆக்சுவலா இந்த பக்கம் ஓபன். இது பைய பிடிச்சி இப்படி தூக்கிட்டு போறதுக்காக. ஓகே. அந்த பக்கம் இப்போ ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்க. ஓகே, போதும் போதும் போதும். ஓ, சேமியா பையங்களா? ஒரு நிமிஷம் வரேன். இப்போ ஒரு நிமிஷத்தில் ஒரு பேக் ரெடி பண்ணிட முடியும் உங்களால். இது ஓப்பன் பண்ணிடலாம், கொஞ்சம் காட்டுங்க. ஃபுல் பக்கம் காட்டுங்க. நல்லா இந்த அளவுக்கு இருக்குது பேக். இது இன்னும் பிரிண்ட் பண்ணலை கரெக்டுங்களா? ஓகே. இந்த மிஷினரியில் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் உங்களால் போட்டு தர முடியும். ஓகே ஓகே. இதுக்கு என்ன மாதிரியான நூல்லாம் யூஸ் பண்ணுறீங்க சார்? இது வந்து நைலான் நூல். ஓகே. பாலிஸ்டர் நூல். இது பிபி நூல். பிபி பாலி ப்ரொபலைன் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே ஓகே. சேமியாக்கு எது சொல்லியிருந்தீங்க? தனலட்சுமி. ராகி சேமியா. ஓகே. ஸோ எல்லா கம்பெனியும் உங்களால் பண்ணி தந்து தர முடியும். ஓகே ஓகே. இது என்ன மெட்டீரியல் சார்? இது வித்தியாசமாக இருக்குது. இது வந்து நேச்சுரல்னு சொல்லுவாங்க. நேச்சுரல். ஆமாம், இதுதான் ஒரிஜினல் மெட்டீரியல். இது விலை கூட, இது விலை கூட வரும். இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்சது அந்த மெட்டீரியல் பேர்? அது வந்து மில்க் ஒயிட். மில்க் ஒயிட். ஓகே. என்ன மெட்டீரியல் கேட்குறாங்களோ உங்களால் பண்ணித்தர முடியும். ஏற்ற மாதிரி விலை. சரி ஓகே. இப்போ இந்த யூடியூப் சேனல் பார்த்துட்டு உங்ககிட்ட கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி ப்ராடக்ட் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டால் உங்களால் பண்ணித்தர முடியுங்களா? தாராளமாக பண்ணலாம். ஓகே. உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் நான் எங்களுக்கு கீழே கொடுத்துருவோம், உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க கேட்குறதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு என்ன அவங்க கேட்குறாங்களோ அந்த இது நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக நல்லா பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி. ஓகே.